ஏண்டா காசு இல்லனா செகண்ட் ஹேண்ட் செட் கூட வாங்கலாம். இது காலாவதியான 2000 ல கடைசி செட். இது உனக்கு முன்னாடி சாம்னு ஒருத்த ஷாம்பு போட்டுட்டிருந்தா, இப்ப பத்திர நீ வந்து சோப்பு போட்டுட்டிருக்கியா? நீ என்னடா போயிட்டு இருக்கீங்க? உன் மண்டையில கூட மூளை இருக்கடா தம்பி, ஏன்டா அந்த தாய் கிளை கூட சுத்திட்டு இருக்க? அவன் யார் கூட இருந்தா உனக்கு என்ன, நான் யார் கூட இருந்தா உனக்கு என்ன? நீ கேளு நான். ஏய் டோரி கண்ணிய, கண்ணிலே குத்தி போடுவேன். அவன் தான் சொல்றது, நீ என்ன நம்ப மாட்டே. கண்ணு பாரு நல்லா. அவன் மெசேஜ் பண்ணேன்னு சொல்றான். அறியல உனக்கு. அந்த மெசேஜ் காணி என்ன நம்படா நீ. ஐயோ இவன் போய் சொல்றானா? கெட் அவுட் ஆஃப் தி ஹவுஸ். நான் மச்சான். நானே. மச்சான் நீலாம் 300வது ஆளு. உனக்கே இவ்வளவு கோவம் வருதா? உனக்கு முன்னாடி வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? எஸ் நீங்க மட்டும் எப்படி ஜாலியா இருக்கீங்க? என்கிட்ட காசு இல்லைண்ணா. மணி ஏர்ன் பண்றதுக்கு பெஸ்டான ஒரு வழி இருக்கு. ஒரு ஆனஸ்டான ட்ரேடிங் ஆப் தான் சொல்ல போறேன். அதோட நேம் தான் பினமோ. இந்த ஆனஸ்ட் பினமோ ஆப்ல நீங்க ட்ரேடிங் பண்ணி ஈஸியா மணி ஏர்ன் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் அண்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல இருக்கிற ப்ரோமோ கோட நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் பெனிஃபிட்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆனஸ்ட் பினமோ ஆப்ல எப்படி ட்ரேடிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ண சொல்லி தரேன் வாங்க. நண்பா இப்ப பாத்துருக்கீங்கன்னா பினமோ ஆப் இப்படிதான் இருக்கும். இதுல $1000 வேல்யூ உள்ள டெமோ அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் ரெண்டு இருக்கும். நான் டெமோ அக்கௌண்ட்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இப்ப ரியல் அக்கௌண்ட் செலக்ட் பண்றேன். இப்போ நான் 350 ருபீஸ் செலக்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் மேலே போகணும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு நண்பா. இது யூஸ் பண்ண ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். 24/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. இப்போ நான் கொஞ்ச நேரத்துலேயே 350 ருபீஸ் செலக்ட் பண்ணி 650 ருபீஸ் ஏர்ன் பண்ணிட்டேன். நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை 24 ஹவர்ஸ்குள்ளாரே ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம்னு ஈஸியாக வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஸ்மால் அமௌண்ட் கூட உங்கள் டெய்லி எக்ஸ்பென்சஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவிலேயே பெரிய பினமிஸ்ட் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண கீழே லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பினமிஸ்ட், நீங்கள் நான் சொன்ன மன நண்பா விருப்பங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரேடிங் பண்ணுங்கள், ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுங்கள். வணக்கம் நண்பா, நம்பி சிலர் எப்படி இருக்கீங்க? மீரா மிதுன் பிராங்க் பார்த்துருப்பீங்க, அதில் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் அவங்கள பிராங்க் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஜெனிகிட்ட கேட்டிருந்தோம். இந்த மாதிரி அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஆமாம், சர்ப்ரைஸ் தர போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதிலே வந்து ஒரு கலவரம் பண்ண போகிறோம். வேறு லெவலில் இந்த பிராங்க் இருக்கும் நண்பா. கண்டிப்பாக நீங்கள் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. பார்ப்போம், அவங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிராங்க் பண்ணி தெரிவிக்க விட போகிறேன். அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி, நான் தான் தெரியும். இருந்தாலுமே அவங்கள வந்து விடாமல் கலாச்சி தள்ள போகிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் என்னென்னா, இந்த பிராங்கை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். போர் அடிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பிராங்க்குள்ள போகலாம். சும்மா தெரிக்க விடுறோம். கடல் அலைகள் எப்படி ஓய்வது இல்லையோ, அதே மாதிரி நம்ம காதல் அலைகளும் ஓயாது பாரு. ஆமாண்டா டார்லி, நம்ம ரெண்டு பேரும் தவிடும் புண்ணாக்கும் தானியம் வெட்டி மாடும் வைக்கணுமா, வானத்துக்கு கீழே வைக்க கட்டுக்குள்ள இப்படி இணைவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாரு. நான் கூட 100 வருஷம் வாழணும். குறுக்க இந்த கௌசி கொண்டா ஒரு வாட்டி ஒரு வாட்டிதான் என்ன பெரிய மானாடா தம்பி, உன்னை அழுத்தன வச்சுக்கா, அப்படியே சுடுகாட்டில் போட்டு படுக்க வச்சிருவேன். நீ தளபதி ரசிகரா?
டேய் தம்பி என்னடா பத்திரிங்கற யாரு நீ மார்க்கெட்ல விக்காத கத்திரி மாதிரி இருக்கற அந்த கத்திரிக்கா மண்டையா டேய் உனக்கு என்ன இங்க வேலை உனக்கு என்ன இங்க வேலை டேய் நா பேய் மாதிரி இருக்க ஏய் ஐயா சி இதெல்லாம் ஒரு மூஞ்சா காக்ரோச்சி ஏய் இவன் யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடா ஒரு வாட்டி பிராங்க் பண்ணாடா தெரியாதே நான் சர்ப்ரைஸ் நம்ம பண்ணுறோம்னே யாரே கேள்றா மாப்ள கேள்றா டேய் என்னடா கேள்றா உனக்கு முன்னாடி சாம்னு ஒருத்த ஷாம்பு போட்டுட்டு இருந்தா இப்ப பத்ரி நீ வந்து சோப்பு போட்டுட்டீங்கறியா சாம்பு பர்சே ஏய் எங்க பத்ரி பர்சே சாம்பு பர்சே பத்ரி பர்சே சாம்பு பர்சே இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எது பெருசுன்னு அடிச்சு காட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டா டேய் தம்பி க்ளோஸ் ஆயிருவாடா டேய் கம்மு கை இரு கேஸ் ஆயிரும் எதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இருக்க நீ யார் நீ ஃபர்ஸ்ட் இங்க என்ன வேல உனக்கு நான் என் ஃப்ரெண்ட் எதுக்கு நீ எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க ஆ எதுக்கு கல்யாணம் பண்ணீங்களா நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க டோன்ட் பிலீவ் திஸ் கை என்ன மூச்சா கிச்சா வருதா கருமா ட்ரெஸ் ரூம் அங்க இருக்காங்க போய் தொலை அப்படி இல்ல மெசேஜ் பண்ணல எங்க ப்ரூஃப் காட்டு என்ன ப்ரூஃப் காட்றதே உன் மூஞ்சி கார ப்ரூஃப் வேற காட்றதா நம்ப முடியாது இல்லமல்லாம் கேட்டிருக்கு டேய் சத்தியமாடா தம்பி இவங்க வந்து டேய் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் தம்பின்னு சொல்லாத நீ எதுக்கு தம்பின்றே சேரா பரதேசி அப்படி சொல்லிட்டா சரி என்னடா குட்டி சொல்றது உனியா டேய் தம்பி என்னடா கரண்ட் தலையா இங்கடா பாதி கரண்ட் அப்படியே வந்துட்ட காஸ் கீஸ் ஏதா தரலையா டேய் உனக்கு என்ன இங்க வேலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஹலோ நான் வந்திருக்கது என்னன்னா நியாயம் கேட்க வந்திருக்கேன் என்ன நியாயம் கேட்க வந்திருக்க என்னத்துக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அன்னிக்கே உனக்கு பேசி முடிச்சாச்சுல பைசல் பண்ணியாச்சுல ஏதோ தெரியாம பிராங்க் பண்ணிட்டவங்கள நான் தான் உன்னை மன்னிச்சு விட்ட ஆல்ரெடி நீங்க அப்படியே மன்னிச்சு இது பண்ணீங்க உன்னை மன்னிச்சு விட்ட இங்க என்ன வேலை உனக்கு நான் என் ஃப்ரெண்டோட பிராங்க் பட்டியமா டேய் தம்பி நம்பிராதடா ஃபுல்லா நிப்பான் பெயிண்ட் கழுவி ஊட்டினாச்சுக்கவ கன்றாவே இருக்கும் தங்கச்சி குளிக்குது மாப்பிள சாயம் விளக்குது டேய் அது எனக்கு தெரியல நீ யாரா ஃபர்ஸ்ட் கண்ணெல்லாம் பார்த்தா மயங்கறியா யாருன்னு கேளுனா ஏய் டோரி கண்ணிய கண்ணிலே குத்து போடுவேன் அவன் தான் சொல்றது நீ என்ன நம்ப மாட்டே கண்ணு பாரு நல்லா அவன் மெசேஜ் பண்ணேன்னு சொல்றான் அறியல உனக்கு அந்த மெசேஜ் காமி என்ன நம்படாடி ஐயோ இவன் போய் சொல்றானடா மெசேஜ் காமிடா நீ ஃபர்ஸ்ட் நான் எங்கடா உன கல்யாணம் பண்ணிக்கலாமான் கேட்டேன் நீ கேக்கல அந்த பிராங்க்ல கேக்கல நீ என்னயா ரோஜா வேற கல்யாணம் பண்ணிக்கலாமாவா அவ்வளோ பைத்தியமா இருக்கேன் என் மேல இப்பதான் எனக்கு புரியுது லேட்டா புரியுது ஓகேவா கல்யாணம் பண்ணிக்கலாம் ரோஜா பூ மாலை பைத்தியமானிய ஏய் தம்பி தேவையில்லாம ஏன்டா இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்க ஏண்டா காசு இல்லைனா செகண்ட் ஹேண்ட் செட்டு கூட வாங்கலாம் இது காலாவதி ஆன 2000ல கடைசி செட் இது சரியா இத போய் நீ எடுத்து வந்திருக்கற நான் பத்ரியோ ஃப்ரெண்ட்ஸ் நீ முதல்ல வெளியில போ உனக்கு என்ன வேலை இங்க அவனோட பர்த்டே நீ ஸ்க்ரூ பண்ற அவனுக்கு பர்த்டே सेलिब्रेट பண்ற டைம்ல இந்த மாதிரிலாம் பண்றியோ என்ன படம் பேரா ஓட ஃப்ரெண்ட்ஸ்ங்கற பத்ரிங்கற யூத்ங்கற நீ யாரா தம்பி நீ ஆடாண்டா வேணும் எங்க இருந்தா என்னதான்டா வேணுங்கற என்னடா தெலுங்கு பட டைட்டில்ல விட்டுட்டுகற என்னடா உனக்கு என்ன இங்க வேற ஏய் என்ன ஹேண்ட் கிரிக்கெட் விளையாண்டுட்டீங்கறியா டேய் காதுல கடுகா தலமேல கை வச்சு இங்க பாறா பேக்கா டேய் தம்பி மண்டை சொரிஞ்சான் அங்க எங்க சொரிஞ்சிட்டுகற மண்டையில ஒரு மண்டையில மூள மூள இருக்கடா தம்பி ஏன்டா அந்த தாய் கிளை கூட சுத்திட்டு இருக்க ஏய் யார் கூட இருந்தா உனக்கு என்ன நான் யார் கூட இருந்தா உனக்கு என்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு தான் உன்னை இங்க எங்க வீட்ல இருக்குது நீ ஓகேவா எங்களோட பிரைவேட்ல இருக்குது நீ யார் உன்ன உள்ள விட்டது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏய் ஜெனிங்கடா ஏய் என்ன மூச்சு விடாம என்னமா கத்திப்பட விஜய் மாதிரி பேசிட்டு இருக்க இவர் அப்படியே கத்தி போட விஜயே நீங்க அப்படியே சம்பந்தா ஊரு கிளவி உலக கிளவி யாரு இல்ல உன்ன போல வாடி குரங்கி பாப்ப பழகி ஏ சிரிச்சா போச்சு என்னடா உன்னை பத்தி ஆம்பளை ஏய் என்ன அடிச்சிட்டு இருக்கிற அவன் என்ன சொல்றான் குரங்குனா கேவலமா நான் சொல்லி நீ வந்தா நான் உன்னை கூப்பிட்டேனா
என்ன நம்ம சோதிக்கிறேன் ஏன்டா அரக்க மாதிரி நகை வச்சுட்டு பயமுடுத்திட்டு இருக்கிற பாத்தியா உன்னை தடுக்குது இல்ல, அதுக்கு பேர் தான் பாசம். மூஞ்சா உன் மூஞ்ச நல்லா காஞ்சி போன மூஞ்சிமா, காலாவதியான காய்ச்சல் மாத்திரை. இங்க பேசு முதல்ல என்னை பாத்து. என்ன இருடா டே, நீ போய் பாத்ரூம்ல போய் இருடா, போடா. ஏய் தேவையோட தான் பேசிட்டு இருக்கேன், தேவாங்க. பண்றனா கம்முன்றத சொல்லிட போறேன். அங்க இருக்கிற பழைய செருப்பெல்லாம் நாய்க்கு பிச்சு போட்டுருவான். கண்ட்ரோல் எஸ்எல் தர சேவ் ஆயிரும். சேவிங் பண்ண குரங்க ஏமா அப்படி இருக்கிற, யாரும் தெரியாது. பிராமிஸ் சரி, யார் மேல பத்திரி மேல சத்தி மேல வாடா டே மண்டையா வாடா. என்ன தொடாது என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? வெளில போறேன். நீ வெளில போடா டேய், நீ பேசு. வெளில போடா. ஏ போக முடியாதுமா, இரு இரு. ஏ ஹாப்பி பர்த்டே. அவன் பாவம் அந்த குழந்தை டேய், வாடா வாடா டேய், வாடா தங்க குஞ்சி வாடா. டேய் டச் பண்ணாத என்ன ஃபர்ஸ்ட். டேய் இருடா, டச் பண்ணலடா டேய். டிச்சே வா, நல்லா டிச்சு கணக்கா இருக்கற. எந்த ஊர் டிச்சு நீ? ஆதரான்னு சொன்னேன். பெரியவன் அப்படியே டச் ஸ்கிரீன், அப்படியே டச் பண்ணி அப்படியே படம் போடுறாங்க. அவுட்டா நீடா, அவுட். ஏய் ரெண்டு இங்கிலீஷ் தெரிஞ்சிட்டா? கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ், மை ஹவுஸ். கெட் அவுட். அவனா உன்கிட்ட வெள்ளான்ன இருக்கா? நீ பேசிட்டிருக்க. ஏய் நான் என்ன பண்றது? ஓ, நீ என்ன பண்றதுனா, நீ மெசேஜ் பண்ணாம இரு. சரியா? அவன பாரு பண்ணிருக்கேன் சொல்லிக்கிறே. இங்க நான் உனக்கு பர்த்டே सेलिब्रेट பண்ணதாங்க பாரு. கேக் பாரு, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து வந்தேன். என்ன மாதிரி ஆளு தெரியுமா? சும்மா சாதா உருட்டுல அப்படியே உருட்டு 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 குடுகுடுப்புக்காரிவ, அந்த உருட்டு உருட்டுவாவ. சரியா? நீ வந்து 300th உருட்டு, உனக்கு முன்னாடி வந்து 299 உருட்டு இருக்கு. சரியா? ஏய் டோரிக்கண்ணி இங்க வாங்க. டோரிக்கண்ணி ஏய் வெளியில போடா நீ.
உனக்கு மீரான் மட்டும் தான் தெரியும், மென்டல் மீரானா யாரும் தெரியுமா? மேல கை வைக்கிறீங்க, எதுக்கு வெளியில போனும் நானு? யார் நீ? நீ கூப்பிடாம எப்படி இங்க வந்த யார் நீ? உனக்கு என்ன தெரியாது? எனக்கும் உனக்கு தெரியாது. நல்லா பேய் மாதிரி முடிய விரிச்சு போட்டுதான் நிக்கிறீங்க. வெளியில போடா. வெளியெல்லாம் போக முடியாது தம்பி. இருக்கட்டும் இருக்கட்டும், உனக்கு பிபி வாச்சிருவேன், அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு எதுக்கே லவ் மெசேஜ், கல்யாணம் பண்ணிக்கலாமா? எதுக்கு சொன்னீங்க? சத்தியமா அனுப்பல பாத்ரி. டேய் செம்ம கேரக்டர் நீ, அப்படியே வாழ்ந்து யாரா இருந்தாலும் அப்படியே கைய குடுத்துட்டு போற பாத்தியா? மண்டையா என்ன சந்தேகப்படுறியா? டேய் நான் ஹாப்பி பர்த்டே, நான் கை தரேன்டா குடுறா, அவங்களுக்கு ஏன்டா தர? ஏய் கைய கழுவுனியா? ஏய் பேசவே இல்ல, குசவே இல்லன்னு டேய் இருடா. போச்சிக்கா நாவா உனக்கு பழம் விட்டுக்கிட்டா? அதெல்லாம் பாருங்க. நீ அடிக்கிற நரம்பு தளர்ச்சியா? என்ன கை பண்ணி உதறிக்கிட்டே இருக்குது உனக்கு? இவங்கதான் சொன்னாங்க. இவங்க தான் சத்தியமா சொன்னாங்கடா பத்திரிய. இந்த பிச்சைக்காரி மேல சத்தியமா சொல்றா பத்திரிய? வெளிநாட்டு பைத்தியம் ஒரு சனி மூக்கலே அடிச்சு விட்டுருவாங்க. ஏமாலையா கோமல? எனக்கு முடிஞ்சது. பதினி 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 பதினி.